ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் எபிசோட் பார்த்துலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே அழகாக உட்காந்து ரெண்டு பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவா அவ அழகாக ரெடி ஆகிறத பார்த்து ரசிக்கிறாங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறா. நல்ல வேலை என் அம்மா ஒரு நல்ல நர்சிங் ஹோமில் இருக்காங்க, எனக்கு ரெண்டாவது ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க என் மாமியார் ரூபத்தில் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெண்டு பாய்ஸ் பாருங்கள், ஐயோ இன்றைக்கி என்ன சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குப்பா. ஆமாடா, வர வர உங்கள் அம்மா ஒழுங்காகவே சமைக்கிறதில்ல. அவளுடைய மருமக கூட அவளுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன கண்டுக்க தேவை தெரியுமா. சரி சரிப்பா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளானை போடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அடுத்த சிலையே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது கூட ஒரு டீச்சரை வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு, அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அம்மா அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, சீக்கிரம் போங்க போங்க போய் பாருங்கள் அப்படின்னு போய் சொல்லி துரத்தி விட்றாங்க. அந்த சதி இதுதாங்க. ஸோ அந்த டீச்சரையும் அப்படி கழட்டி விட்றாங்க. அம்மா வந்த பேர் கால் பண்ணுவாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோயினா, என்னாச்சு அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நானும் அப்பாவும் போட்ட சதி. எப்போ பாரு அம்மாவும் நீயும் ஒன்றாவே இருக்கீங்க, அவர் அவருடைய பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, அதனால தான் இந்த சதியை போட்டோம். சரி வா, நம்ம என்ன தான் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியா, சரி நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டின்னு போகிறாங்க. இப்போ கிச்சனில் போய் சமைச்சு எடுத்துனதை கொடுத்து, இந்தா இதை சாப்பிடுன்னு கொடுத்தோடனே அவனாக சாப்பிட்டுட்டு, ஆ சூப்பராக இருக்குது அப்படின்றான். அப்படியா, இதுவாக நல்லாயிருக்கு, இதில் நிறைய எண்ணெய் இருக்குது, அது ஒரே காரம், இதில் ஒரே உப்பு, என்னடா மனசாட்சி இல்லாமல் இப்படி சொல்கிற, ஃபஸ்ட் டைம் நீ சமைச்சிருக்கல, நான் எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும், உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லுங்கடா டே அப்படின்னு கத்துறா. டக்குன்னு யாரோ கதவு தட்டுறாங்க. சரி போய் திறந்து பார்த்தா நம்ம மினிக்கி, அவளை பார்த்தோன்னே இவள் அப்படியே ரெண்டடி பின்னாடி வரா, நம்ம ஹீரோ அப்படியே காப்பாற்ற வந்து நிற்கிறாங்க எப்போ பார்த்தாலும். ஸோ அவளா, நான் இங்கே வந்ததே உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு நான் ஃபாரின் கிளம்புறேன், உங்கள் ரெண்டு பேரும் விஷ் பண்ணுறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஓகே மன்னிச்சிட்டேன், நீ கிளம்புமா அப்படி தாயன் தலை அனுப்பி விட்டுறாங்க அவளை. அப்புறம் இவ கேட்குறா, என்ன அவங்க போகிறாங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? ஆமாம் ஆமாம், அது சால்வ் ஆயிடுச்சு, அவங்க அப்பாவே எல்லா காசும் கொடுத்துட்டாங்க, அந்த ப்ராப்ளம் சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. சார் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்மளுடைய ஜான்சியும் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் சொல்கிறா, ஜான்சி பாருங்கள், எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி அவன் அப்ராடுக்கு படிக்க போகிறான் குண்டூஸ், அதனால அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் முடிவு பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு தாங்க லேட்டாக பிக்கப் ஆச்சு, ஆனால் சீக்கிரமாக எல்லாமே முடியுது இதுங்களுக்கு. ஸோ அவளா, இவங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் அவன் என்கிட்ட வாய் வந்து பிடிச்சிருக்குன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை, ப்ரொப்போஸ் கூட பண்ணலை, அடி பாவி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், நீ என்னாடி அமைதியாக இருக்கிற அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்கள், பாய்ஸ் ரெண்டும் குண்டூஸ் நம்ம ஹீரோ பேஸ்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. அட பாவி, என்னடா இவ்வளோ சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு உனக்கு. ஆமாம் மச்சி, நல்ல வேலை நான் உனக்கு தான் தைன்னு சொல்லணும், நீ ஃபஸ்ட்டு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருந்த பற்றியா, அதனால தான் அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடச்சா, நீ மட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருந்தானா அவன் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், உனக்கு தான் மச்சி தைன்னு சொல்லணும். எப்படியோப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நாங்கள் சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்கேயா நம்ம ஜான்சி ஒரு பிளானை போடுறா, அப்படியே ஹேன் ஹேன் இங்கே வா, இங்கே பார்த்தியா நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ட்ரெஸ்லாம் அப்படின்னு காமிக்கிறா கப்புள்ஸ் இதெல்லாமேன்னு. அவன் பார்த்துட்டு, ஆ நல்லாயிருக்கு அப்படின்னே இவளுக்கு கோவம் வந்துச்சு, ஒன்றுமே புரிஞ்சிக்காத டியூப்லெட்டாக இருக்கான் நீ, நம்மளும் அதுமாதிரி ட்ரெஸ் போடணும், நம்மளும் அதுமாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணணும் தானே சொல்ல வரும் இதுலேருந்து அப்படின்ட்டு கோச்சினே போகிறாளா, நீ மரம் மண்டடா அப்படின்னு நினச்சிக்கி வந்துட்டாங்க. அடுத்தே பாருங்கள், ரூமில் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன சொன்னாலும் இந்த க்யூக்கு மண்டியில் உரைக்கவே மாட்டேங்குது, அவன் சரியான டியூப்லெட்டாக இருக்கான் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டே இருக்கிறது எல்லாமே அவன் ஓரமாக நின்று ஒழிஞ்சு தாங்க கேட்டுட்டு இருக்கான். ப்ரொப்போஸ் பண்ணல, ஒரு லவ் யூ சொல்ல, ஐ லைக் யூ சொல்ல, என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணலை, என்ன தான் பையன் தெரியலையே, மனசுக்கு மனசுக்கு பிடிச்சி இருந்தா வாய் திறந்து வெளியே சொன்னால் தான் அந்த மனசு அந்த பொண்ணுடைய மனசு கொஞ்சம் சாந்தி ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், பரவாயில்ல ஆண்டி எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு அதுவே போதும், அவன் ப்ரப்போஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றா. ஆனாலும் அவளுக்கும் ப்ரப்போஸ் பண்ணணும் தாங்க இருக்குது, வெளியே மட்டும் அப்படி பேசிக்கிறா. ஸோ அப்படியே நைட்டு பாருங்க, அது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே அம்மாவா அழகாக ட்ரெஸ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வராங்க, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு பேசிட்டே வரப்போ நம்ம ஹீரோ எப்போ போல் பிளாக் சூட்டில் அழகாக போட்டு நின்னோடனே, ஆஹா ப்ரப்போஸ் பண்ணி வந்துட்டாண்டா அப்படின்ட்டு அப்படியே திரும்பினோடனே, நீ போமா அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. அவள் போய் நின்னோடனே பாருங்கள், இங்கே உன்னை நான் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு தெரியும் நீயும் நானும் ஒன்றா தான் இருக்கும் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. அன்று காதல் பண்ணியது, உன் கண்ணம் கிள்ளியது, அடி
முட்டிய போட்டு நம்ம ஹீரோ வில்லியோ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை கொடுத்தோடனே அவள் டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டுறாங்க. ஸோ அப்படியே கையை கொடுக்குறான். மோந்திரத்தை போட்டோடனே மோந்திரம் ஒரே லூஸாக இருக்குது. அச்சோ ரொம்ப பெருசாக வாங்கிட்டேன் போல இருக்கே, பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு தெரியுமா நான் இந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்னு, இன்னைக்கு தான் அது நிறைவேறியிருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க பாருங்க. கிஸ் பண்ணிட்டே அப்போ டக்கு டமால சத்தம் பார்த்தா ஃபேமிலி மொத்தம் அங்கே தாங்க இருக்குது. பிளடி ராஸ்கல்ஸ் இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும், சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் தாங்க இந்த சீரீஸே முடிச்சிட்டாங்க. அதிகமான வில்லன் இல்லை, அதிகமான குழப்பங்கள் இல்லை, ரொம்பவே ஷார்ட் ஸ்வீட் ரொமான்டிக்கான ஒரு சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சீரீஸ் பார்க்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆனால் சூப்பரான தரமான ஒரு சீரீஸோடு நான் வரேங்க. ஸோ பை பை, சீ யூ, மிஸ் யூ ஆல்.